ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி டிசார்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் ஒன்று வந்து அக்காலாசியா ஆஃப் ஈசோஃபேகஸ் இது வந்து லோவர் ஈசோஃபீசியல்ஸ் விங்டரில் இருக்கிற ப்ராப்ளமால வர்றது ஐசோஃபீசியல் பெரிஸ்டால்சிஸ் அதிகமாகிறதால ஸ்வாலோ பண்ணுறது கஷ்டமாவோ அல்லது வந்து அங்கே இருக்கிற எரோஷன் அல்சர் மாதிரி வர வைக்கிறது அதுதான் வந்து அக்காலாசியா ஆஃப் ஈசோஃபேகஸ் கேஸ்ட்ரோபேரசிஸ் அப்படின்னா பேரலைசிஸ் ஆஃப் கேஸ்ட்ரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டிலேடு கேஸ்ட்ரிக் எம்டிங் கேஸ்ட்ரோ ஈசோஃபகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இந்த லோவர் ஈசோஃபென்ஜியல் ஸ்பிங்டர் டிசீஸ் வந்து அதோட டோன் வந்து கம் சடனாக வந்து கம்மியாகிறது சடனாக வந்து சரியாகிறது இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கும் இதை வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதனால் ஈஸோபேஜியல் கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் ஈசோஃபேகஸ்குள்ளே வந்து அல்சர் வர வைக்கும் அப்புறம் இன்டஸ்டினல் சூடோ அப்ச்ரக்ஷன் இது வந்து மசில்ஸ்லேயோ அல்லது நியூரோபதிக்கு காரணங்களால் வர்றது கான்ஸ்டிபேஷன் ஹிர்ஸ் ஃபங்ஜ டிசீஸ் ஆனோரெக்டல் டிஸ்பஙங்ஷன் இந்த பிற இருக்கலாம் அல்லது வந்து வேறு டிசீஸாலேயும் வரலாம் டயபெட்டிஸ் கிளியரோடர்மா இது மூலியமாகவும் வரலாம் அப்புறம் பிரெயின் கட் டிஸார்டர்ஸ் இதில் ரொம்ப முக்கியமானது இரிட்டபுள் பவல் சின்ரோம் இது ஃபங்க்ஷனல் டிஸ்கப்சியா இல்லை அதேமாதிரி நான் கார்டியாக் செஸ்ட் பெயின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி டிசார்டர்ஸை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன டிசீசஸ் இருக்குது அப்படின்ற வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி